வெளிநாடுகளைச் சேர்ந்த பலர் வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்து வருகின்றனர். பொதுவாகவே தங்கள் குடும்ப கஷ்டத்தை தீர்ப்பதற்காகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் பலர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கின்றனர். அந்த வகையில் செல்லும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட தேவதையும் எட்டி பார்க்கின்றது. அதாவது ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு டிரைவர் வேலைக்கு சென்ற நேபாள் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆக்கி உள்ளது அரபு நாடு. அவர் தொடர்ந்து டிரைவராகவே பணிபுரிய ஆசைப்படுவதாகவும் கூறியுள்ளார். அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் மக்சூஸின் 124வது டிராவில் 20 மில்லியன் டிராம்ஸ் வென்ற நேபாள் ஓட்டுநர் பதாமின் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறி உள்ளது. அனைத்து 5 எண்களையும் அதாவது 5, 10, 41, 46, 49 பொருத்தி டிராவின் புதிய கட்டமைப்பின் கீழ் 2023ஆம் ஆண்டிற்கான முதல் பெரிய பரிசை வென்றுள்ளார். அதாவது அந்த பரிசை வென்று அவர் இன்னும் தன்னால் நம்ப முடியவில்லை என்று கூறியுள்ளார். அதாவது கடந்த புதன்கிழமை தனக்கான காசோலையை வங்கி கொண்டார். ஒவ்வொரு மாதமும் 5700 கிராம் சம்பாதிக்கும் அவர் தன்னால் இயன்ற வழிகளில் தேவைப்படும் மக்களுக்கு உதவிகளை செய்யும் பழக்கம் உடையவர். அதற்காக தனது பட்ஜெட்டில் ஒரு தொகையினை பிறருக்காக ஒதுக்கி அதாவது நேரம் பார்க்காமல் உதவி செய்யும் ஆற்றல் உடையவர். அதாவது நான் பார்வையற்றவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளையும் வயதானவர்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் மூலமாகவும் உதவுகிறேன். இருப்பினும் இப்பொழுது என்னால் மிகப்பெரிய அளவில் நிதி உதவி வழங்க முடியும் என்று கூறியுள்ளார். 23 ஆண்டுகளாக அரபு நாட்டில் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் இவர் தான் முதலில் சேர்ந்த நிறுவனத்திலேயே தொடர்ந்து 23 வருடங்களாக வேலை பார்க்கின்றார். மக்சூஸ் டிரேவில் டிக்கெட்டில் வாங்கிய நாளிலிருந்து அவர் அதாவது வாங்க தொடங்கியுள்ளார். அப்பொழுது அது வேறு பெயரில் அறியப்பட்டது. இப்போது நான் வெற்றி பெறவில்லை, ஆனால் மக்சூஸ் வெளியேறிய போது நான் ஒருமுறை 35-350 கிராம்ஸ்களை வென்றியிருந்தேன். இப்போது நான் வென்றிருக்கும் தொகையானது என் கனவில் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று என்று பதம் கூறியுள்ளார். நேபாள் வெளிநாட்டவர் தனது மனைவி மற்றும் மகளிடம் தலா ஒரு இலக்கை கொடுக்கும்படி கேட்டு அதிர்ஷ்ட எண்களை தேர்ந்தெடுத்ததாக கூறினார். பின்னர் மற்ற மூவரையும் தேர்வு செய்தார். மக்சூஸுக்கு எண்களை தேர்ந்தெடுப்பதில் இதுவே அவரது வழி என்றும் கூறியுள்ளார். ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் பதம் திரையின் முன்னால் உட்கார்ந்து வெற்றியாளர்களை அறிவிப்பதை காத்திருந்தார். கடந்த வார பதிப்பை அவரால் பார்க்க இயலவில்லை, ஏனெனில் அவர் விடுமுறையில் இருந்து வந்திருந்தார். அடுத்த நாள் ராவிலிருந்து அழைப்பு வந்தது, ஆனால் நான் அதை நம்பவே இல்லை. யாரோ என்னை ஏமாற்றுகிறார்கள் என்று நினைத்தேன் என்று பதம் கூறினார். இருப்பினும் அவர் ஆப்பினை சரிபார்த்த போது அவர் தனது மிகப்பெரிய கனவு நனவாகியதை உணர்ந்தார். அதாவது நான் தொலைபேசி எண்ணை அழைத்தேன், அது நான் தான் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தினர். அப்பொழுது பூமியே அதிர்ந்தது போல் உணர்ந்தேன் என்றார் பதம். புதிய கோடீஸ்வரர் தனது மனைவியிடம் தெரிவித்த போது நான் அவளை கேலி செய்வதாக அவள் நினைத்தாள். நான் அவளிடம் விவரங்களையும் ஆதாரத்தையும் கொடுத்தபோது அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். இந்த நிதியில் தனது மனைவியின் மருத்துவ செலவுக்கும் கடனை அடைப்பதற்கும் மகளின் எதிர்கால கல்விக்காகவும் சேமித்து வைப்பதாக பதம் கூறியுள்ளார். அவரும் தனது குடும்பத்துடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் குடியேற விரும்புகிறார். எனவே அவரது செல்வத்தில் ஒரு பகுதி இங்கு வீடு கட்ட பயன்படுத்தப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் தொடர்ந்து டிரைவராகவே பணிபுரிவதாகவும் மக்சூஸ் டிக்கெட்டுகளை தொடர்ந்து வாங்குவதாகவும் கூறியுள்ளார். அதாவது நேபாளி டிரைவரை ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆக்கிய அரபு நாடு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து டிரைவராகவும் பணிபுரியவே ஆசைப்படுவதாக அவர் மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். அவருடைய அறிவிப்பு பற்றியும் அதாவது இந்த பரிசினை அவர் வென்றதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்கள் ஃப்ரெண்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.